போகிற ரெசிபி BBQ ஸ்டைல் கார்ன் ஃப்ரை. தேவையான பொருட்கள்: மக்காச்சோளம், 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மைதா, வெங்காயம் 1, குடமிளகாய் 1, தக்காளி 1, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், black salt 1/4 teaspoon, dry mango powder 1/4 teaspoon, எலுமிச்சை 1, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. நான் ரா கான எடுக்கிறேன். எப்பவும் கான மேலே இருந்து தான் உரிக்கணும், அப்பதான் ஈஸியா இருக்கும். ஃபுல்லா எடுத்தாச்சு. இனி இதை வந்து பாயில் பண்ணிடலாம். ஒரு பவுல் நிறையா ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கோம். இதை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிக்க போகிறோம். குக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஒரு 2 minutes பாயில் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். எக்ஸஸ் வாட்டரை ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரெயினான கார்னை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துடலாம். டீப் ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்வீட் கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதோட கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ, குடமிளகாய், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட், கொத்தமல்லி, 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்வீட் கார்ன் ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.